காலி ஆக்சிஜன் டேங்குகள் சிறப்பு ரயில் மூலம் ஆந்திராவுக்கு திரவ ஆக்சிஜனை நிரப்பிக் கொண்டு வருவதற்காக புறப்படுகின்றன இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் அதிகமான பயணம் இது மகாராஷ்டிராவில் ஆக்சிஜனுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது நோயாளிகள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கும் காட்சிகள் இந்தியாவிலேயே அதிக கொரோனா தொற்றுகளை கொண்டிருக்கும் மகாராஷ்டிராவில் எடுக்கப்பட்டவைதான் ஆக்சிஜன் சிலிண்டர்களுக்காக நோயாளிகளின் உறவினர்கள் இங்கும் அங்கும் அழைப்பாகின்றனர் இதுபோல தினமும் பல கதைகளை இங்கு கேட்க முடிகிறது அதில் ஒன்றுதான் பிபிசி மராத்தி செய்தியாளரான நிலேஷின் தந்தை உடையது அவர் தற்போது கோவிட் தொற்றுக்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கடந்த ஏப்ரல் பன்னிரண்டு அன்று ஆக்சிஜனும் படுக்கையும் அவர்களே தயார் செய்து கொள்ள வேண்டும் என மருத்துவமனை நிர்வாகம் கூறிவிட்டது இருந்த ஆக்சிஜன் அனைத்தும் தீரும் நிலையில் இருந்தது என்னிடம் ஒரு பேப்பரை கொடுத்து அதில் கையெழுத்திட சொன்னார்கள் அதை படித்து பார்த்தபோது என்னால் நம்ப முடியவில்லை அதில் ஆக்சிஜன் வேகமாக தீர்ந்து வருகிறது நாங்கள் நோயாளியை அழைத்துச் செல்ல கூறினோம் ஆனால் நீங்கள் அதை ஏற்கவில்லை எனவே ஏதாவது அசம்பாவம் நடந்தால் அது உங்களது பொறுப்பு என குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் நான் அதில் கையொப்பமிடவில்லை ஆனால் அந்த மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் சப்ளை செய்யும் நிறுவனத்திடமே ஆக்சிஜன் இருப்பு இல்லை என்பது தெரிய வந்தது ஒட்டுமொத்த உற்பத்தி சங்கிலியும் இருப்பு இல்லாமல் தவித்து வருகின்ற கடந்த சில நாட்களாக அரசு தனியார் என பல மருத்துவமனைகள் தங்களிடம் தீர்ந்ததும் நோயாளிகளை வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றினார்கள் இதில் சிலருக்கு மருத்துவமனையில் அனுமதி கிடைக்கவில்லை ஒரு சிலிண்டரை வைத்து பல நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் அளிக்கப்பட்டது மருத்துவர் சித்தேஸ்வர் சிண்டே இருபத்தி ஏழு கோவிட் நோயாளிகளுக்கு தனது புனே மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வருகிறார் ஆனால் ஆக்சிஜன் இல்லாததால் நோயாளிகளில் சிலரை அவர் வேறு நகருக்கு மாற்றியுள்ளார் கடந்த வாரம் மிகவும் மோசமாக கடந்தது புதிய வைரஸ் பிறழ்வினால் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படுகிறது இருபது வயது இளைஞருக்கு கூட ஆக்சிஜன் தேவைப்படுகிறது இப்படி ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கவில்லை அரசே அதிர்ந்து போய் நிற்கிறது நான்கைந்து நோயாளிகள் இறந்தே போய்விட்டார்கள் ஆக்சிஜன் இல்லாததால் என்னுடைய நோயாளிகள் இருவரை இங்கிருந்து இரண்டு மணி நேரத்தொகை உள்ள பாராமதி நகருக்கு அனுப்பி விட்டேன் மகாராஷ்டிராவில் தினசரி ஆயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் ஆக்சிஜன் அது தற்போது ஆயிரத்து ஐநூறு டன் ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது மொத்த நோயாளிகளில் பத்து சதவீதம் பேருக்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது தொழிற்சாலைகள் ஆக்சிஜன் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆக்சிஜன் நிரப்பும் மையங்களுக்கு சென்றால் அங்கும் நிலைமை மோசமாக இருக்கிறது மகாராஷ்டிராவின் நந்தட் மாவட்டத்தில் உள்ள இந்த உற்பத்தி மையம் இருபத்து நான்கு மணி நேரமும் செயல்படுகிறது ஆனால் ஆக்ஸிஜன் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை பொதுவாக தொழிற்சாலைகளுக்கு தினமும் நூறு முதல் நூற்றைம்பது சிலிண்டர்கள் வரை சப்ளை செய்வோம் அப்போது ஆறு ஏழு மணி நேரம் வேலை செய்தால் போதும் ஆனால் தற்போது தொழிற்சாலைகளுக்கு சிலிண்டர்கள் அனுப்புவதில்லை ஆனால் அரசு அறநூறு எழுநூறு சிலிண்டர்கள் தினமும் கேட்கிறார்கள் அது மிக கடினமான வேலை காஜராய்க்கு தங்கள் மாநிலத்தில் இருப்பு குறையும் போது அண்டை மாநிலங்களில் மகாராஷ்டிரா வாங்குகிறது ஆனால் இதனை சாலை வழியாக கொண்டு வருவது அதிகம் நேரம் பிடிக்கும் செயலாகும் எனவே விமானப்படையின் உதவியை மகாராஷ்டிரா முதல்வர் கோரியுள்ளார் பல கல்பன சாலை வழியாக அண்டை மாநிலங்களில் இருந்து ஆக்சிஜனை கொண்டு வருவதால் இக்கட்டான நேரத்தில் அவை கிடைப்பதில்லை இது சாத்தியமா என்றும் தெரியவில்லை இருப்பினும் இது குறித்து நிபுணர்களிடம் ஆலோசனை கூறலாம் ஆக்சிஜன் சிலிண்டர்களை விமானம் மூலம் கொண்டு வர முடியும் என்றால் அதை செய்து தருமாறு பிரதமருக்கு நான் கோரிக்கையை விடுக்கிறேன் எங்களுக்கு ஆக்சிஜன் மிகவும் தேவைப்படுகிறது மகாராஷ்டிராவில் மட்டும் இந்த நிலைமை இல்லை பல மாநிலங்களில் ஆக்சிஜன் தேவையும் அதிகரித்து வருகிறது தினசரி இந்தியா ஏழாயிரம் மெட்ரிக் டன் ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது ஆனால் அது தேவையை பூர்த்தி செய்யாது